ஃபேன் கார். இந்த காத்தடி ஊர்தியை பண்றது ரொம்ப குஷியா இருக்கும். நியூட்டனோட மூணாவது விதியை நல்லா புரிஞ்சிக்க உதவும் ஒரு செயல்முறை இது. உங்களுக்கு இதுக்கு தேவையெல்லாம் ஃபேன்சி ஷாப்ல ரோட்ல விற்கும் ஹேண்ட் ஃபேனும் மற்ற சில பொருட்களும் தான். முதல்ல ரெண்டு பிளாஸ்டிக் மூடியோட நடுவுல துளை போட்டு மெல்லிய ஸ்போக் கம்பி துண்டை ஒரு துளையில நுழைங்க. அப்புறம் ஒரு ரீஃபில் துண்டை கம்பி மேல நுழைங்க. இந்த ரீஃபில் துண்டு பேரிங் போல செயல்படும். ஸ்போக் துண்டு அச்சு ஆக்சல் போல செயல்படும். இப்ப இன்னொரு மூடியையும் ஸ்போக் கம்பி முனையில செருகுங்க. கொஞ்சம் பசைய வச்சு மூடி சக்கரத்தை அச்சு கம்பியில ஒட்டிடுங்க. சக்கரங்கள்லாம் நல்லா தடையில்லாம ஃப்ரீயா சுத்துறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒரு அரை அடி பிளாஸ்டிக் ஸ்கேல்ல இந்த சக்கரம் பொருத்தப்பட்ட அச்சுகளை டேப்பால நல்லா ஒட்டிடுங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்க ஃபேன் கார் தரையில நல்லா ஓட முடியும் இல்லையா. அடுத்து கேலோட மேல் பக்கத்துல ரெண்டு ரப்பர் அல்லது ஸ்பான்ஸ் துண்டுகளை ஒட்டுங்க. உயரத்தை கூட்டதான் இந்த ரப்பர் துண்டுகள். அதுக்கு மேல ஃபேனை பொருத்தலாம். ஏன்னா ஃபேன் ஓடும்போது ரக்கைகள் தரையில தட்டாம உயரமா இருக்கதான் இந்த ரப்பர் துண்டு அமைப்பு. பாருங்க, உங்க சக்கரங்கள் மேல ரப்பர் பொருத்தப்பட்ட ஸ்கேல். இதோ ஃபேன், ஹேண்ட் ஃபேன் ஆன் செஞ்சா ஓடும். ஓடும்போது காற்ற வேகமா தள்ளும் இல்லையா. இது ரப்பர் துண்டு மேல ஹேண்ட் ஃபேனை வச்சு டேப்பால நல்லா ஓட்டிடுங்க. ஃபேன் கார் இப்ப ஆல்மோஸ்ட் தயார். ஃபேனை ஆன் செஞ்சு பார்க்கலாமா. ஃபேனை ஆன் செஞ்சா காத்து தள்ளப்படும். இது விசை. இதுக்கு எதிர் விசை எதிர்பக்கம் செயல்பட்டு ஃபேன் தள்ளப்படும். அதனால அது இணைஞ்சிருக்கும் சக்கரம் பொருத்தப்பட்ட வண்டி தள்ளப்பட்டது. எதிர்பக்கம் கார் ஓடுது. காத்தின் விசைக்கு எதிர் விசை உருவாகி கார்ல எதிர் திசையில உந்துது. ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டுன்றது புரியுது இல்லையா.